தமையனே, அண்ணியாரே, ஏன் இவ்விடம் வந்தீர்கள்? இளைப்பாருங்கள் என்று கூறினேன் அல்லவா? ஆனால் தாம் இவ்விடம் ஏன் வந்தீர்கள்? எனது அன்பு மைத்துனரே, கோபம் நாசி நுனியில் தாண்டவம் ஆடுகிறது. எடுத்துக்கொள், பழங்களை உண். மிக்க நன்றி அண்ணியாரே, நானும் மிகுந்த பசியோடு இருந்தேன். தமையனே, குடில் ஆயத்தமானது, இருவரும் வருகை தந்து அதை காணுங்கள். உண்பதற்கு ஏதேனும் கிட்டுமா? கந்தர்வலோகம் நுழைந்தது முதல் உண்ணும் வஸ்துக்கள் தென்படவில்லையே. ஆகையால் தான் கிஷ்கிந்தைக்கு கனிகளை களவாட வந்தீர்களோ? மிகவும் பசிக்கின்றது. பழங்கள் உள்ளனவா? மிகவும் குறைவாக உள்ளன. இருப்பினும் முதலில் இவற்றை உண்ணலாம். வாழ்வே சங்கடத்தில் சிக்கியுள்ளது. ஆனால் தாமும் நிதானமாக பழங்களை உண்ணுகின்றீர்கள். என்னை பற்றிய கவலை இல்லையா? பசியோடு இருப்பவனுக்கு புசிக்க உணவு கிட்டாவிடில் பரிதவிப்பு கொள்வான். தவிப்பில் மூழ்கினால் கவனம் சிதறும் அல்லவா? ஹனுமான், தாம் வானர அரசர் சுக்ரீவரிடம் என் விவாக எண்ணத்தை உரைத்தீர்கள். ஆனால் என்னுடைய தந்தையும் இவ்விவாகத்திற்கு சம்மதம் அளிக்கவில்லை. சற்று சிந்தித்து பாருங்கள். தேவி, யாரை தாம் வாழ்க்கை துணையாய் ஏற்க வேண்டும் என்ற அதிகாரம் தம்முடையதல்லவா? தம்முடைய உரிமையை காப்பது என்னுடைய தர்மம். இனி தாமே தீர்மானிக்க வேண்டும். மனம் கவர்ந்தவரோடு வாழ வேண்டுமா? மனதை கல்லாக்கி வாழ வேண்டுமா? ஒருபுறம் வேதனை நிறைந்த விருப்பமற்ற வாழ்வு, மறுபுறமோ தாம் மனம் விரும்பும் மனம் கவர்ந்த நபருடன் கூடிய ஆனந்த வாழ்வு, இதில் எதை தேர்வு செய்வீர்கள்? தேவி, தீர்மானம் மேற்கொள்ளுங்கள். அதற்குள் நான் கந்தர்வ லோகத்தின் அழகை ரசித்து வருகிறேன். சற்று பொறுங்கள் ஹனுமான். நான் தீர்மானம் மேற்கொண்டேன். மனம் கவர்ந்தவரோடு நான் வாழ்வேன். வானர அரசர் சுக்ரீவரையே விவாகம் புரிவேன். இன்னல்கள் பல உதித்தாலும் என்னவரையே நான் அடைவேன். ஹனுமான், எனது தீர்மானத்திற்கு உதவி புரிவீர்களா? அவசியம் புரிவேன். ரூமா, இவ்விடம் விட்டு நீ செல்ல இயலாது. மகாராஜா, ஒருவர் அன்பு செலுத்துவதை அடுத்தவர் தடுக்கலாகாது. தந்தைக்கும் மகளுக்கும் இடையிலான விவகாரம், இதில் தாம் தலையிடுவதற்கு அதிகாரம் இல்லை. உண்மைதான் மகாராஜா, தம்முடைய குடும்ப விவகாரங்களில் தலையிடுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லைதான். ஆனால்
இதில் தமது குடும்ப விவகாரம் மட்டுமல்ல, அப்பாவியான நங்கையின் அன்பும் அவளின் உரிமையும் அடங்கியுள்ளன. தங்கள் புதல்வியே ஆனாலும் அவள் உரிமையை பறிக்கின்ற அதிகாரம் தமக்கு இல்லை மகாராஜா. ஹனுமான்! தந்தையே, எனது வாழ்வின் கணவர் சுக்ரீவரே என தீர்மானித்து விட்டேன். சம்மதம் தாருங்கள் தந்தையே. நான் மேற்கொண்ட தீர்மானத்தை மாற்ற இயலாது. நீ உன்னுடைய தீர்மானத்தை மாற்ற இயலாதெனில் என் தீர்மானத்தையும் கூறுகிறேன். உன்னுடைய விவாகமானது இந்திரனின் புத்திரன் ஜெயந்தனோடு மட்டுமே நிகழும். வீரம் மற்றும் பராக்கிரமத்தில் தேவர்கள் போற்றும் வீரன் அவன். சுக்ரீவன் அவன் முன் துச்சமாவான். புறப்படு என்னோடு. சற்று பொறுங்கள். இதுவரை எந்த காரியத்திலும் தாம் நிதானம் இழந்ததில்லை. ஆனால் இது நமது புதல்வியின் வாழ்வாகும். என் எண்ணத்தை கூறுகிறேன். சுக்ரீவரோடு என் புதல்வி சுகமாக வாழ்வாள். அவளை செல்ல அனுமதியுங்கள். மாதா, செல்மகளே, என் ஆசை எப்போதும் உனக்குண்டு. மனம் கனிந்தவரோடு வாழ்வாயாக. புறப்படலாம் தேவி. மகாராஜா, சுக்ரீவன் ஜெயந்தனுக்கு இணையான வீரமற்றவன் என்று கருதி இவ்விவாகத்திற்கு தாம் சம்மதம் தெரிவிக்கவில்லை அல்லவா? ஓர் உபாயம் கூறுகிறேன். தாம் தம்முடைய யுத்த நியதி போர்க்கலை ஞானத்தை அளித்து அவரை உலகின் சிறந்த மாவீரராக்க எழுமரசே. ஆனால் தமது புதல்வியை ஜெயந்தனிடத்தில் அவன் விரும்பும் அன்பை பொழிய வைப்பதற்கு இவ்வுலகில் எந்த சக்தியும் இல்லை என்பதை உணருங்கள். என் வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். புறப்படலாம் தேவி. உன் வலது பாதத்தை முன்வைத்து இந்த பர்ணசாலைக்குள் பிரவேசிப்பாய் சீதா. அண்ணியாரே, தம் இரு கரத்தையும் இந்த சாந்தில் தோய்த்து சுவரில் பதியுங்கள். நீ ராஜபோக வாழ்வு வாழ்ந்தவள். அவ்வாழ்வு இந்த குடிலில் இல்லை என்று அறிவேன். மேலும் இக்குடில் ராஜகுமாரி வாழ்வதற்கு உகந்த ஸ்தலமில்லை என்றும் அறிவேன். ஆனால் இந்த வனம் தனில் இக்குடிலையே எம்மால் உருவாக்க முடிந்தது. உன் அன்பு கொண்ட மனதால்
இதை அன்பாலயமாக்கு. எனக்கு இந்த சௌபாகியம் வழங்கியமைக்கு நன்றிகள் பல. அடர்ந்த வனம்தனில் பரந்த வானத்தின் கீழ் தமது இப்பர்ணசாலை ராஜபவனத்தை விட சௌந்தர்யமானது, சுகம் தர வல்லது. என்னுடைய அன்பு கொண்டும் நம்பிக்கையாலும் இறைவனிடத்தில் கொண்ட பக்தியாலும் இதை அன்பாலயமாக்குவேன். விரைந்து வாருங்கள் தேவி, சுக்ரீவன் தம்மை சந்திப்பதற்கு அவள் கொண்டிருக்கிறார். நான் அவருக்கு வாக்களித்துள்ளேன். என்ன நேர்ந்தது தேவி? இந்திரன் மைந்தன் ஜெயந்தன். ஹனுமான், நீ கிஷ்கிந்தையில் வாழ வேண்டியவனாவாய். உனக்கு இங்கென்ன வேலை? கூறுவதை கேள். ரூமா என்னையே விவாகம் புரிவாள். பலம் கொண்டு மனம் கவர இயலாது. அது ஏன் உனக்கு விளங்கவில்லை? அன்பிற்கே அந்த சக்தி உண்டு. ஒருவர் மனதை வெல்ல வேண்டுமாயின் அந்த நபரிடம் நம்மை பரிபூரணமாக சமர்ப்பிக்க வேண்டும். அதுவே அன்பாகும். கந்தர்வ அரசர் தம்மை தேவையற்று புகழ்ந்தார் என கருதுகிறேன். நீ வீரன் அல்ல, பெரும் மூடனாவாய். எல்லை மீறிய வார்த்தை ஹனுமான், சென்றுவிடு இங்கிருந்து. இறுதியான எச்சரிக்கை விடுக்கின்றேன். நானும் இறுதி எச்சரிக்கை செய்கின்றேன். விலகிச்செல் ஜெயந்தா. அனுமான், மான வார்த்தை கேளாவிடில் பலத்தை தான் பிரயோகிக்க வேண்டும். இந்நிகழ்வின் மூலமாவது இவன் நல்புத்தி பெறட்டும். இனி எவரின் அன்பையும் எள்ளி நகையாடி பாவம் புரிய மாட்டான். புறப்படுங்கள் தேவி. ஹனுமான் ஏன் இன்னும் வரவில்லை? அங்கு என்ன அனர்த்தம் நிகழ்ந்திருக்கும்? மித்ரா, ரூமா எங்கே? அவள் உன்னுடன் வரவில்லையா? அவள் வரவில்லை. முன்பே அறிந்தேன், இவ்வாறு நிகழும் என்று அறிந்திருந்தேன். பெரும் பலவான் என கருதி அவ்விடம் சென்றாய் அல்லவா? என்ன நிகழ்ந்தது இப்போது? மித்திரனுக்கு உதவி புரிய சென்ற நீ பெரும் தோல்வியுற்று திரும்பியுள்ளாய். என்னை பார். என் வேதனை யாதென உனக்கு புரிகிறதா? என்னை பற்றி சிந்தித்து பார். ரூமா இன்று இனி நான் எவ்வாறு வாழ்வேன்? அளவு கடந்த நம்பிக்கை கொண்டு உன்னை அங்கு அனுப்பி வைத்தேன். இயலாது என தோன்றியிருந்தால் முன்பே என்னிடத்தில் எடுத்துரைத்திருக்கலாம் அல்லவா? அவருக்கு நன்றி தெரிவியுங்கள். ஹனுமன் மீது கோபம் கொள்வது தவறு. ரூமா, ரூமா, எவ்வாறு இவ்விடம் வந்தாய்? ஆனால் ஹனுமன் என்னிடத்தில்
விளங்கிவிட்டது. விவாகத்திற்கு அழைப்பாய் அல்லவா? நிச்சயம் மித்திரா. நாம் கந்தர்வ விவாகம் புரியலாம். உன் தமையன் வாலியின் ஆசியின்றி இவ்விவாகம் பூரணத்துவம் பெறாதே. என் தமையன் வாலி இந்த விவாகத்தை ஏற்க மாட்டார். அவரின்றி இந்த விவாகம் பூரணத்துவம் பெறாது. மித்ரா, நீ அன்பை பொழிந்தாய், தவறு ஏதும் புரியவில்லை. அதோடு வாலி உன்னுடைய அண்ணன் ஆவார், உன் விரோதி அல்லவே. இருவருமாய் சென்று விருப்பத்தை தெரிவிக்கும் வேளை அவர் நிச்சயம் சம்மதிப்பார். விரைந்து செல்லுங்கள். எனில் நீ நிறைவேற்றப்படாத காரியம் ஒன்றுள்ளது, நான் சென்று அதை நிறைவேற்ற வேண்டும். நன்றி அண்ணியாரே. யாரங்கே? எம்முடைய பணிவான வணக்கங்கள். பணிகின்றேன். வாருங்கள். ரகுநந்தரே, சமீப காலமாக தர்மத்தை காக்க தாம் பல செயல்கள் புரிந்தீர்கள். அதற்காக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இருப்பினும் அசுரர்கள் அநேக அழிவை ஏற்படுத்தியுள்ளனர். அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அழிவை புனரமைக்கும் பணியை யாம் அனைவரும் மேற்கொண்டுள்ளோம். உகந்த செயல் அல்ல இது. முதன்மையானது அசுரர்களின் அழிவாகும். அதன் பிறகே புனரமைக்கும் பணி துவங்கப்பட வேண்டும். ஹிருதயத்தில் அசுரர்களை பற்றிய அச்சம் நீங்க வேண்டும். லக்ஷ்மணா, அகிலத்தில் வாழ்பவர்கள் அவரவருக்கேற்ற சன்மார்க்க வழி தேடுவர். தம் யோசனையும் சரியே. இருப்பினும் இவ்விடம் நாடி வந்த காரணம்? ஜனகநந்தினி சீதாதேவியிடம் உதவி நாடி வந்துள்ளோம். தேவியின் புனித கரம் கொண்டு
மாதா பார்வதியின் ஆலயத்தில் புனரமைக்கும் பணி துவங்கப்பட வேண்டுகிறோம். மாதா பார்வதி என் மனம் கனிந்த தேவி, பெரும் சௌபாகியம் இது, அவசியம் வருவேன். இல்லை அண்ணியாரே, பாதுகாப்பு கருதி ஆட்சேபிக்கின்றேன். தர்மம் நம்மால் காக்கப்பட்டால் அந்த தர்மமானது நம்மை காக்கும். அகத்தின் எண்ணம் சத்தியமானால் அந்த ஆதிசக்தி நம்மை காக்க வருவாள்.